வெல்கம் டு S7R Technology. ஸோ வந்து மொத்தம் ரெண்டு டெவலப்பர் இருக்காங்க, ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் அண்ட் வெப் டெவலப்பர். ஸோ ரெண்டு இருக்கா, டெவலப் பண்ணால் ஒன்றுமே இல்லை, டெவலப் பண்ணுறவங்க. ஸோ வெப்சைட்டை மொத்தம் ரெண்டு டைப் சொல்கிறாங்க, ஒன்று வெப்சைட்டு வெப் அப்ளிகேஷன், ஒன்றுமே இல்லை. ஒரு சைட் இருக்குது அப்படின்னா அது பேர் வெப்சைட்டு, அதை டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிப்பாங்க, அது ஒரு அப்ளிகேஷனாக வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்னா யா சூப்பர் எஸ்டி கோரியர், ஓகேவா? அது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பில் பண்ணுறோம் வரோம். ஸோ அது ஒரு அப்ளிகேஷன், பேக் அண்ட் ஒர்க்கு, ஓகேவா? ஒரு பேசிக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, HTML இருக்கும், யூசர் இருப்பாங்க, HTML டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டைப் பண்ணி முடிச்சுட்டு இதில் ஸ்டைல் வேணும் அப்படின்னா CSS-ஐ ஆட் பண்ணுவாங்க, எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னா JS-ஐ ஆட் பண்ணுவாங்க. CSS-னா அது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ ஸ்டைல் என்னது, நம்ம ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்டைல், ஓகேவா? அப்போ இது ஒரு ஸ்டைல். JS-னா என்னது, நம்ம மூவ் பண்ணுறோமா, நமக்கு பிரெயின் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குதா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ஃபங்க்ஷன். ஸோ JS-ன்றது ஒரு ஆக்டிவிட்டி, வேலை முடிஞ்சு. ஸோ வெப்சைட்டுக்கு என்ன தேவை, HTML தேவை, CSS தேவை, JavaScript தேவை, இந்த மூணும் முடிஞ்சுன்னா இதுக்கு பேர் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்டுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். பேக் எண்டாக ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த ஃப்ரண்ட் எண்டை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும், ஆனால் பேக் எண்டை வந்து கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அது வந்து கோடிங் பேஸ் பண்ணியிருக்கும். பேக் எண்டாக மொத்தம் ரெண்டு இருக்குது, ஒன்று டேட்டா பேஸு, இன்னொன்று சர்வர் சைட் லாங்குவேஜ், சர்வர் சைட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பேக் எண்டை சர்வர் சைட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, MySQL இருக்குது, SQL இருக்குது, NoSQL இருக்குது, MongoDB இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஓகேவா? இது ஃபுல்லாக டேட்டா பேஸ். PHP-னானது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், இது வந்து சர்வர் சைட் லாங்குவேஜ், ஓகேவா? இது ரெண்டும் கனெக்டிவிட்டி பண்ணுறது தான். ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் வேணும், அது என்னது, அதுக்கு பேர் தான் PHP. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம சைட்டுக்கு எப்படி லைவ் பண்ணுறது, ஒரு டொமைன் வேணும், டொமைன் என்னது, ஓம் பேர். இப்போ வந்து S7R இருக்கா, அது ஒரு பேர். அப்போ அது பேரில் www.S7R.com ஒரு டொமைன் வாங்கிட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு ஜிப் ஃபைலை பண்ணி நம்ம இந்த டொமைனில் வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதை டேட்டா பேஸில் ஆட் பண்ணுவோம், சரியா? நம்ம சைட்டை லைவ் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து போக போக பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட் என்னது, UI UX, யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஃப்ரண்ட் எண்டில் முடிஞ்சது. பேக் எண்ட் சர்வர், பேக் எண்ட் என்னது, ஸோ நமக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றதான் சர்வர். நம்ம பிரெயினுக்கு நிறைய ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க, ஓகேவா? அதே ஒரு சர்வர் எடுத்துக்கோங்க, அதில் சர்வர் சைட் லாங்குவேஜ் இருக்குது, அது PHP. சர்வர் சைட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க, அது Node.js. Node.js வந்து ஒரு சர்வர் சைட் என்விரான்மெண்ட், ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரேம் ஒர்க்னானது சர்வர் சைட் என்விரான்மெண்ட், ஓகேவா? அந்த வேலை முடிஞ்சு. பேக் அண்ட் சர்வர் சைட் லாங்குவேஜ், டேட்டா பேஸ் லாங்குவேஜ்னா ஒரு ஸ்டோரேஜை மேப் பண்ணுறது. நீங்கள் சைட் பண்ணிட்டீங்க, பேக் அண்டே கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுவீங்க, டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணவே தெரியாது. அதுக்கு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமா, டேட்டா பேஸ்னா என்னது, நம்மக்கிட்ட இருக்க பொருள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். ஸோ ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் நம்ம ஸ்டைலில் வச்சுக்கலாம். பிளக்கிங்ஸ்னா என்னது, இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறோம், பூட்ஸ்டாப்னு ஒன்று இருக்கும், JQuery-னு ஒன்று இருக்கும், அது ஃபுல்லாக பிளக்கிங்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம ஸ்டைலில் புரியுமா அப்படின்னா பிளக்கிங்ஸ். லைப்ரரிஸ், லைப்ரரி என்னது, ஒரு கலெக்ஷன், நிறையா கலெக்ஷன் இருக்கும், நமக்கு அதுலேருந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ 10 புக்கு இருக்குது அப்படின்னா, அந்த 10 புக்கில் நமக்கு எந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதான், இது ஒரு புக்கு, இது ஒரு புக்கு, இது ஒரு புக்கு, இது ஒரு புக்கு, இதுலேருந்து 2 புக்கு எடுக்கிறோம், நமக்கு தேவைன்றதைக்காண்டி எடுக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ லைப்ரரி என்னது, நமக்கு தேவைன்றதை எடுத்துப்போம். ஸோ லைப்ரரி மெஜாரிட்டி எங்கே ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டை தான் ரன் ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ வெப்சைட்டில் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, கிளிக் பண்ணால் அது என்ன ஆகுதுன்னு தெரியாது, ஆனால் கிளிக்கை பார்ப்பாங்க, கிளிக் வந்து திரும்பும், அந்த பட்டன் வந்து ஓடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைப்ரரி மூலமாக ரன் ஆகுது, ஓகேவா? ஸோ லைப்ரரி எதுக்கு ரன் ஆகுது, ஃப்ரண்ட் எண்டை ரன் பண்ணுறதுக்காக ரன் ஆகுது. ஃப்ரண்ட் எண்டாக என்னது, ஒரு வெப்சைட்டை நம்ம கண்ணெதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அது ஃப்ரண்ட் எண்டு. பேக் எண்டாக என்னது, நம்ம கண்ணுக்கு பின்னாடி நிறையா கோடிங் ரன் ஆகிட்டு இருக்கும், சரியா? லாஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒரு டிசைன் பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு டிசைன் வச்சுக்கோங்களேன், இது பிடிக்கல அப்படின்னா நம்ம கிழிச்சு போட்டு வேறு தூக்கி போடுவோம். ஸோ அது டிசைன் முடிஞ்சு. பேக் எண்டாக என்ன கேட்டிங்கன்னா, அது டிசைன் கிடையாது, ஒன்று ஒன்று ரெண்டுன்றமா, அது என்னது, நம்ம சின்ன வயசுலேயே யோசித்து வச்ச ஒரு லாஜிக்கல் திங்கிங். அந்த லாஜிக்கல் திங்கிங் தான் ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறோமா, அதுக்கு பிறகு தான் பேக் எண்டாக ரன் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து மெஜாரிட்டி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும். பேக் எண்ட் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். ஒரு மேப்பு போடுறான் அப்படின்னா அந்த மேப்பில் 15 கட்டம் போடுறான், 15 கட்டத்தில் அவனுக்கு எந்த கட்டம் தேவை அப்படின்றான் பார்த்தீங்களா, அது வந்து கட்டத்தை தூக்கி போட்டுருவான், பிடிக்கல அப்படின்னா தூக்கி போட்டுருவான், முடிஞ்சு. அது வந்து டிசைன் பண்ணுறான் கட்டத்தை, அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்.
பேக்ஹெண்ட் அப்படின்னா அந்த கட்டத்தை டிசைன் பண்ணி அந்த கட்டத்தில் எத்தனை இருக்கு, அந்த கட்டத்துக்குள்ள என்னென்ன பண்ணலாம், இந்த கட்டத்தை இது கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான் பார்த்தியா, அவன் தான் பேக்ஹெண்டாக லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணுவான். ஸோ ஃபுல் ஸ்டாக்னா என்னது, ஃப்ரண்ட் ஹெண்டும் இருக்கு, பேக் ஹெண்டும் இருக்கு, டேட்டா பேஸும் இருக்கு, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஃப்ரண்ட் ஹெண்டு ஐ மீன் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ஒரு நேமிங் சொல்லுவாங்க. ஃபுல் ஸ்டாக் நிறைய டைப் இருக்கு, எம்ஏஆர்னு சொல்லுவாங்க, எம்ஏயா ஃபுல் ஸ்டாக்ல வந்து எம்ஏஆர்என் எம்ஏஆர்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்கன்னா நோட் ஜேஎஸ். ஓகேவா, நம்ம சைட் வந்து நம்ம கம்பெனி என்ன யூஸ் பண்ணால் எம்இஆர்என். ஸோ மாங்கோ டிபி இருக்கும் டேட்டா பேஸில், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்றது பேக்ஹெண்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ நோட் ஜேஎஸ் இருக்கும், ஆர் ஆர் கேப்பீங்க, ஆர் ரியாக்ட், ரியாக்ட்னா ரியாக்ட் ஜேஎஸ்னா என்னது, ரியாக்ட் டாட் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு லைப்ரரி. ஓகேவா, ஸோ நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா ரியாக்டு வேறு ரியாக்ட் ஜேஎஸ் வேறு. ஸோ டேட்டா பேஸில் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், மாங்கோ டிபி, மாங்கோ டிபி பிளக்கிங்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம், டாட் ஜேஎஸ் எடுத்துக்கோங்க, லைப்ரரியில் ரியாக்ட். ஓகேவா, ஃப்ரேம் ஒர்க் என்ன எடுத்துக்கலாம், நம்ம நோட் எடுத்துக்கோ, பேக் எண்ட் சர்வர் சைடில் பிஹெச்பி, ஃப்ரண்ட் எண்டில் எப்பவும் போல ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிருக்கா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே முடிஞ்சு, இதெல்லாம் முடிஞ்சு. ஆனால் ஒரு கிளைண்ட் வருது அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணிடுவோம், நமக்கு அழகாக தேவை அப்படின்னா ஃபோட்டோஷாப்பு தேவை. ஸோ ஃபோட்டோஷாப்பும் தேவை, இல்லுஸ்ட்ரேட்டர். ஸோ ஒரு ஃப்ரண்ட் ஹெண்டோட பேசிக் திங்ஸ் இது, ஒரு பேக் ஹெண்டோட பேசிக் திங்ஸ் இது, திங்ஸ்ன்றோட பேசிக் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஃப்ரேம் ஒர்க்ஸ், டேட்டா பேஸ், பிளக்கிங்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு. இது வந்து நமக்கான வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரோல் மேப்புன்றது நிறையா போகும். ஸோ அதை ஃபர்தராக இனி ஃபியூச்சரில் வர காசில் பார்த்துக்கிட்டே இருப்போம். சரியா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கோம், ஒரு வெப் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகிறதுக்கு ரோல் மேப் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த வருடத்தில் ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பர் மொபைல் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா கன்ஃபியூஷன் ஆகும். நேட்டிவ்னா என்ன, ஹைப்ரிட்னா என்ன, சிங்கிள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மல்டிபிள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது, ஐ மீன் ஒரு ஹைப்ரிட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னாங்க. அது வந்து ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.